ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். நீங்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது இந்த ஆடி மாதம், உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷன் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவு, அதற்கு தகுந்த சுப செலவினங்கள், சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்கும். 2வதாக நீங்கள் இந்த மாதம் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு சம்பாத்தியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் கையில் பணம், லிக்விட் கேஷ், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே ஓரளவுக்கு சர்வைவல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமில்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையவே இருந்துட்டுருக்குன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ மேலே படிப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. 4வதாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த விலை கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு லாபம் உண்டு. அதோட காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இந்த மாதம் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ்வில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போத்தார் சைடு ரெண்டுமே லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கார். 5 என்பது காதல், 4 என்பது அதில் ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸை சொல்லுவது. குழந்தைகளால் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு உண்டு. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் அல்லது ஸ்பெக்குலேஷனில், ரேஸில், ஆர்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு வருமானம் இருந்தால் கூடிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். அதோடு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு
அல்லது இந்த லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது. பட் வருமானம் என்பது நார்மலாகவே இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக வேலை, கரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நான் வேலையில் இல்லை அல்லது ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம், வேலையில் வருமானம், வேலையில் சம்பாத்தியம் இருக்குது. இருந்தால் கூட புதன் நான் முதல்ல சொன்னது மாதிரி கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறதுனால வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையுமே உண்டு. நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் சாமானியமாக அது கிடைக்காது. அந்த லோன் கிடைக்கிறதுல நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் உண்டு. ஒருவேளை லோன் கிடைச்சாலும் என்ன பர்பஸ்க்காக அந்த லோன் அப்ளை பண்ணுமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதோட ஒரு விஷயம், இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டால் கண்டிப்பாக அது ரெக்கவரி ஆகும். குறிப்பாக இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ரிசல்ட் ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்திகள் நமக்கு சாதகமாக இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் உங்களுக்கு இல்லை. அதோட லிட்டிகேஷன் எதுவும் வழக்குகள் இருந்தால் வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருந்தால் கூட நீங்கள் எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் முதல்ல சொன்ன மாதிரி ரெக்கவரி ஆகிறதுக்காக வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொந்தமாகவோ அல்லது பார்ட்னர்ஷிப்போடையோ சேர்ந்து தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு வருமானம் உண்டு. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. ஒரு சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் வருமானங்கள் இந்த மாதம் சுமாராகவே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதோட உங்கள் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஸோ 8ஆம் இடம் நீங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் இழப்பை கொடுப்பது. உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருந்தால் அது வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வில் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக 8ஆம் இடம் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதோட உங்களுடைய 9ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடம் தெய்வ அனுகூலம். உங்களுக்கு இந்த மாதம் இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலம் இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், இந்த கிட்டு உருவாவதற்கான ஒரு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு காலம் இந்த மாதம். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம். அது மட்டுமல்ல உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. எதிர்பாராத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பாஸ்போர்ட் எதுவும், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த மாதம் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக வெளிநாட்டு பயணங்கள், ஒரு சிலருக்கு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இந்த மாதம் எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாருக்கும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப கண்டிப்பாக இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா வராது. அது மட்டுமல்ல இந்த மாதம் கடன் வாங்கினாலும் அது அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருந்தால் கூட நீங்களும் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை அதிகமாக கூட்டும் பொழுது ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக
மகாலட்சுமியினுடைய வழிபாடு, முதலே சொன்னது மாதிரி முருகனுடைய வழிபாடு ரொம்ப பண்ணுங்க, அது நல்லா இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்ல ஒரு நற்பலன்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு இறையருள் கிட்டும். நன்றி, வணக்கம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய லக்னத்திலே ராகு பகவான் இருக்காரு. ஆக்டிவாக இந்த மாதம் ரொம்ப இருப்பீங்க, எதையுமே ரொம்ப போல்ட்டாக சந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் செஞ்சரிச்சிட்ருக்கார். மூன்றாம் இடம் என்பது தைரியம், வீரியம், விவேகம், எதையுமே ஒரு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல். இது அத்தனையுமே உங்களுக்கு இயற்கையாகவே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அது சம்மந்தப்பட்ட ஆட்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் அனுகிரகம் பண்ணிகிட்டு இருப்பார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஃபைனான்சியலாகவே உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், ஓரளவுக்கு லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாகவே இந்த மாதம் பணப்புழக்கம் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் அதிகமாக நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க, புதிய விஷயங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உண்டு. பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதன் மூலமாக தன வரவு, பொருள் வரவு உண்டு. ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா, இந்த ஆடி மாதமாக இருந்தால் கூட ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு உண்டு. அதோட எதிர்பாராத வீடு மாற்றங்கள் இந்த ஆடி மாதமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அம்மாவுடைய அன்பு ஆதரவு ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குறிப்பாக ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயும் கரஸில் மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமில்ல, ஒரு சிலருக்கு பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி விற்பதற்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், அதாவது வீட்டு உபயோகப்பொருட்கள், இதையெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. காதல் விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த கிட்டு கிடைப்பதில் நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருந்தால் கூட அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியோ சந்தோஷமோ இந்த மாதம் இல்லை. அது மட்டுமில்ல, நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயர்புகள் இருக்குது, வருமானம் நார்மலாக இருந்துகிட்ருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், இதில் எல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். அதோட கேரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை, வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். பட் இருந்தால் கூட இந்த மாதம் முழுவதுமே ஒரு உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துகிட்ருக்கும். அதனால் கிடைக்கிற வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு கம்பெனிக்கு எதுவும் முயற்சி பண்ணுறாருந்தால் அதை போஸ்ட்போன் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஆடி மாத பலன் பிரகாரம் உங்களுக்கு கம்பெனி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறுவதற்கோ அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் குறைவாக இருந்துகிட்ருக்கு. அதனால் பொறுமையாக இருங்க, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி இப்போதைக்கு வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் அதை பற்றி யோசிக்கலாம், இல்லைன்னா இப்போதைக்கு வேண்டியதில்லை. இந்த காலகட்டங்களில் வேலையில் பெரிய லெவலில் ஒரு ப்ரொமோஷனோ முன்னேற்றமோ இந்த மாதம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இல்லை. கிடைச்ச வேலையை முதல்லே சொன்ன மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்ருங்க. ஒரு சிலர் லீவ் போட வேண்டியிருந்தால் லீவ் போட்டு கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறதாக இருந்தால் இருக்கலாம். அதனாலேயும் ஒன்றும் தப்பு இல்லை. வழக்குகளில் வந்து பெரிய லெவலில் இல்லை. வழக்குகள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல பெரிய போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்குது. அப்படியே இருந்தாலும் என்ன பர்பஸ்க்காக நம்ம லோன் அப்ளை பண்ணோமோ அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துகிட்ருக்குது. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. அடி வயிற்றில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விஷனில் ப்ராப்ளம், இது மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, யார்கிட்டையும் கடனும் கேட்காதீங்க.
அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும், தொழில் விட்டு விட்டு நடக்கும். பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணால் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. உங்களுக்காகவும் நீங்கள் உழைக்கணும், பார்ட்னருக்காகவும் உழைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் லைஃப் இந்த மாதம் அதிகமாக இல்லை. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இது இருக்குது. அது மட்டுமல்ல, எட்டுக்குடியவன் 11 இருக்குது, அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு எதுவும் இருந்தால் வரும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அதையெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. அதோட ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணுங்கள். குறிப்பாக ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அந்த ஆப்ரேஷனை பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9 இடத்துல சனி பகவான் இருக்கார். 9 இடம்னாலே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் முதலே சொல்லிட்டே நல்லா அவசரப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம், குறிப்பாக உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அனுகூலம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல குரு பகவான். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேசி டீல் பண்ணுங்கள். நெருங்கிய நண்பர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் பிரச்சனை, போராட்டம், அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் அல்லது அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுடைய ஹெல்த்து கண்டிஷன், உடன் பிறந்தவருடைய ஹெல்த்து கண்டிஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இருந்தால் கூட உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்துகிட்ருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அதனால் வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே இருந்துகிட்ருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எதையுமே தைரியமாக போல்ட்டாக சந்தித்து முதலே சொன்னது மாதிரி நீங்கள் செயல்படுத்துவீங்க, அதில் ஓரளவுக்கு வெற்றியும் காண்பீர்கள். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன் ஒரே நேரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையுமே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நடராஜருடைய வழிபாடு, சிவ வழிபாடு, நடராஜருடைய வழிபாடு, அதோட சனி பகவான் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறைந்து நல்ல பலன்கள், நற்பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 9 வரைக்கும் கடகத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போகிறார். அப்படி இருக்கிறது ரெண்டுமே நல்லது தான். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்கள் லக்னாதிபதி புதன் 2 இடத்துக்கு போகிறார். 2 இடம் என்பது பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம். 2 இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். அது மட்டுமில்ல, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அது மட்டுமில்ல, ஜாயின்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பம் இதையெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும்னு தான் சொல்லணும். அது மட்டுமில்ல, ஒரு சிலருக்கு எதிர்பாராத செய்திகள், தகவல்களால் நன்மை, அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய விஷயங்களில் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. அடிக்கடி ஏதாவது புது ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதோட சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு
நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களால் அவர்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக நீங்கள் யோசித்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அது நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். இந்த மாதம் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அதை தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க அல்லது உதவி பண்ணுவாங்க அல்லது அவங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது அவர்களால் ஒரு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா 2000த்துக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் செய்திகள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதோட ரொம்ப நாளாக ஒரு சில ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான சந்தர்ப்பங்கள், கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு அமையும். அதோட அம்மாவுடைய இருந்தால் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை. அம்மாவுக்காக நிறையா செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது உற்பத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த அந்த சேல்ஸுக்கு தந்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் மேரேஜ் யாருக்காவது நடக்கிறதா இருந்தால் அது இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. நல்ல ஒரு லாபம் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு சாதகமான பலனாக இந்த மாதம் இருக்கும். அதோட நீங்கள் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலை எழுதி எக்ஸாம் எழுதி சிலருக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட் அல்லது ஒரு ரெகக்னேஷன் கண்டிப்பாக இந்த மாதம் உண்டு. வேலையில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் இருக்குது, ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க, எனி ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். அது கேரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வழக்குகளை லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். அந்த லோன் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்கினீங்களோ அந்த கண்டிப்பாக அந்த பர்பஸ் அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தில் கேது அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், உடலில் இனம் காண முடியாத வியாதி, ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் ஷோல்டரில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் அப்டமனில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. பாலிடிக்ஸில் இருந்தனாலுமே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக மேரேஜ் தள்ளி போனவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முறையில் இந்த மாதம் ஆடி மாதமாக இருந்தால் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எட்டில் சனி இருக்கார், தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களை தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வச்சுக்கோங்க. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் இருக்கார், அதனால் கரியர் நல்லாயிருக்கு. அவசரப்பட்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி மாறுவதற்கோ அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகுவதற்கோ ஏதாவது முயற்சி பண்ணுவோம் இல்லை வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுவோம் நினச்சா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்க, இல்லைனா பொறுமையாக இருங்க. 10வது அதிபதி குரு 9வது இடத்துல இருக்கார், ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு செய்திகள் ஒரு சிலருக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவர்களுக்கு நன்மை, இது எல்லாமே உண்டு. குறிப்பாக ஆண் நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல ராகு பகவான், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவவர்களால் நன்மை. எதிலேயாவது இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு உருவாகும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்குது. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்னது மாதிரி சுமாராகவே இருந்துகிட்ருக்குது.
வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலனாக உண்டு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை, அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் கிட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இந்த மாதம் உங்கள் அறியாத உற்சாகம் சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துகிட்ருக்கனால உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அது அல்லது இஷ்ட தெய்வம் எதோ அதை வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. இது இந்த மாதம் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல ராகு இருந்தால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். தெய்வ வழிபாடு குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, அது மட்டுமல்ல மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். நீங்கள் கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது சிறப்பாகவே ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கார். ரெண்டாம் இடம்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இது எல்லாமே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை சொல்லுவது. அது எல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறனால நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த மாதம் அதற்கு தகுந்த செலவினங்கள் அல்லது நீங்களும் நல்லா செலவு பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானம் சம்பாத்தியங்கள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக வராத பணங்கள் எதுவும் உங்களுக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரி எதுவும் பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக வரும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அது சால்வேஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குன்னா இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஓரளவு லாக்டவுன் பீரியடாக இருந்தால் கூட உங்களுக்கு வருமானம் அதை விற்று நல்ல விதமாக அதன் பணம் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சில பிரேக்கப் இருந்தால் கூட பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் ஏதாவது இருந்தாலும் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய களம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக இன்லாஸ் உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே டீல் பண்ணுங்கள். தேவையில்லாத டாக்ஸ் எதுவும் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட. அதோட இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் டிலே ஆனால் கூட பின்னாடி கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் அல்லது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாபகரமாக இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தேர்ந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கைகூடி வரும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் ஒரு சிலருக்கு உண்டு. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் இது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அல்லது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுலையுமே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நீங்கள் ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இதிலெல்லாம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. அதோட கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குது. நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கன்னா அதுவுமே அரசியல் சார்ந்த துறைகள் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்க கூற்றும். குறிப்பாக சமூகத்தில் சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையை இந்த மாதம் கூட்டவே செய்யும். கரியர் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த மாதம்
உங்களுடைய கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு வேண்டாம். இப்போதைக்கு கிரக அமைப்பு பிரகாரம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் வேண்டாம். பொறுமையாக இருங்க. வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதுக்கான முயற்சிகள் தனிப்பட்ட ஜாதகம் இருந்தாலுள்ளே அவசரப்படாதீங்க. தேவைப்பட்ட ஒரு லாங் லீவை கூட போட்டுட்டு நீங்கள் இருக்கலாம், அதனால் தப்பு இல்லை. ப்ரொமோஷன்ஸ் எதுவும் வர்றதாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் அது கொஞ்சம் சுமாராகவே உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்துலேயும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக் இருக்குன்னா இந்த மாதம் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வாங்க. ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டு, தைராய்டு ப்ராப்ளம், ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் கூட அது ரெக்கவரி ஆனால் கூட குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ விதத்தில் அது அக்ரவேட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ரெக்கவரி ஆனாலும் இன்னொரு பக்கம் அக்ரவேட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக டாக்டரை பாருங்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுமே நல்லா இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்குன்னா அந்த பணம் இந்த மாதம் ஓரளவுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாமல் யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க. கடனும் நீங்களும் இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. இந்த மாதம் வாங்கினீங்கன்னா நீண்ட நெடிய காலம் நாம் அந்த கடனை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க. அவருக்கு உடலில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். அரசாங்கத்தால் முதலே சொல்லிக்க, அரசாங்க விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு. ஒரு சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அவர்களாலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட அந்நிய பாஷையும் அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த மாதம் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலமாக இருக்குது. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்குறதோ வேலையில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறதோ இந்த மாதம் வேண்டாம். நாளைக்கு என்பதை வேலையில் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்றைக்கி இருக்கிற வேலையை இன்றைக்கே முடிங்க. அதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஃப்யூச்சரில் கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் நீங்களே உருவாக்கிக்கிங்க. எதையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சோம்பேறித்தனமாக இந்த மாதம் இருக்காதிங்க. ஏன்னா சனி உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே சூரியனும் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும், அசால்ட்னஸ் வந்துடும். அதையெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு இறையறலால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் வந்து முருகனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்கள், அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். சிம்ம ராசி அல்லது சிம்மலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். 12ஆம் இடம்னாலே நீங்கள் இந்த மாதம் எதிர்பாராத ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அல்லது எதிர்பாராத ஒரு செலவினங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலேயே 3 கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரிச்சிட்ருக்காங்க. சுக்கரன், செவ்வாய், புதன். இது ஓரளவுக்கு நற்பலங்களை உங்களுக்கு கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களை அறியாத ஒரு பயம் பீதி நீங்கி உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். உங்களை கான்ஃபிடென்ட்டு உங்களுக்கு தைரியமாக வரும். அது மட்டுமல்ல, இந்த மாதம் ஃபைனான்ஸெலாம் பெரிய க்ரைசிஸ் உங்களுக்கு எதுவும் இல்லை. ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம், அதற்கு தகுந்த செலவினங்கள் அல்லது இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அப்பா இருந்தார்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் இந்த மாதம் ரொம்ப கவனம் செலுத்துங்க. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக கையில் பணம் பொருள் எதுவும் தங்காமல் இருந்தது ஓரளவுக்கு இந்த மாதம் வரும். ஃபைனான்ஷியலாக
நல்ல ஒரு ரொட்டேஷன் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்கும். அதோட நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும். குறிப்பாக இந்த மாதம் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் உங்களுக்கு உண்டு. அதோடு நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இது மாதிரி துறைகளில் இருக்கீங்க, மீடியா இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எதிர்பாராத ஒரு ட்ராவல் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அந்த ட்ராவல் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் அம்மா அப்பா ரெண்டு பேருடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கேது நான்காம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த விலை, விளைவுக்கு தகுந்த லாபம் எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு லேண்டு வாங்குறதுக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் விஷயங்கள் முதலே சொல்லியாச்சு, காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. கரியர், வேலை, வருமானம், சம்பாத்தியம் நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் முன்னேற்றம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன் உண்டு. வேலையில் நல்ல ஒரு எதிர்காலம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக வேலையில் உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்கு ரெகக்னைஸ் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு வேலையில் நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதோட உங்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்கள் சுப்பீரியரும் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துகிட்ருப்பாங்க. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இருக்குது. நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பர்பஸ் கண்டிப்பாக சால்வேஷன் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் எதுவும் இந்த மாதம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அல்லது அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உடல் ஆரோக்கியத்தில் முதலே சொன்னது மாதிரி ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. அடி வயிற்றில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள், சளி தொல்லைகள் வராமல் பார்த்துங்க. கார்டியாக் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. அது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அதோட காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, கிட்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் அல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது குடும்பத்தில் ஒரு புது வரவு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஷேர்ஸில் கமிஷன், இது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு பரவாயில்லை. ரேஸ், லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டில், எனி ஸ்பெகுலேஷனில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு நார்மலாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணிகிட்டு சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்லாயிருக்கு. பட்டு சொந்த தொழில் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய உடல் உங்களுக்கு நோய் ஏற்பட்டால் கூட அதில் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபுளாக இருந்துகிட்டு இருக்குது. வெளிநாட்டு பாஸ்போர்ட், அது விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர், புகழ், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்தை கொடுக்கும். அதோட உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் கெடுபலன்களாகவும் இருந்துகிட்ருக்கும். குறிப்பாக
புது நண்பு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாங்க. அந்த நட்பு வட்டாரத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் கொதூகலம் இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். அதோட மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுலையாவது நான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது இருக்கிறதுனால எதையாவது ஒன்றை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு இந்த உடல் ஆரோக்கிய பாதிப்பிலிருந்து இந்த மாதம் நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எல்லாம் இருந்தால் கூட எதையோ ஒன்றை இழந்த மாதிரி நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க. அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இந்த மாதம் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும். உங்களுக்கு எப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அல்லது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது சம்மந்தப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். அதனால் எதையுமே தைரியமாக செய்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் இறையறலால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். பகவான் புத்தருடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். குறிப்பாக நோயிலிருந்து ரெக்கவரி ஆகுவதற்காக ஆஞ்சநேயருடைய வழிபாடு, தன்வந்தருடைய வழிபாடு அல்லது நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் 23ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் புதன் கடகராசியில் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சம்பாதிக்கிறார், சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருந்தாலே லாபம் என்றாலே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை இந்த மாதம் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெல்லாம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் சம்பாத்தியம் நிறையவே இருக்குது. ஒரு சிலருக்கு பேச்சின் மூலமாக வருமான சம்பாத்தியம் இருக்குது, கையில் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இருக்குது. ஆனாலும் ஏதாவது ஒரு சுப செலவினங்கள், விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ எதே இருந்தாலும் நீங்கள் இதை சந்தித்து அதுக்கு தந்த அந்த சவால்களை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வருமானம் அதற்கு தந்த செலவினங்கள் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் லேட்டாகும். ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருந்தால் கூட பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் தேவையில்லாமல் இந்த மாதம் பெரிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதே நல்லது. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு சுமாராகவே இருந்துகிட்ருக்கோம். அது ஃபேக்காகவே அந்த நியூஸுகள், செய்திகள், தகவல்கள்லாம் உங்களுக்கு இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாத்துறாங்கங்கிற மாதிரியான எண்ணங்கள், சிந்தனைகள், ஞாபக சக்திகள் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கனவுகள் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்காது. கெட்ட கனவுகள் அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும். எப்பயுமே இந்த மாதம் உங்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்காது. உங்களை பற்றிய ஒரு ஃபேக் விஷயமும் உங்களை அறியாமலே உங்களை பற்றிய விஷயங்கள் ஓடிட்டுருக்கும். அதனால் எதுக்குமே இடம் கொடுக்காமல் ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த மாதம் செயல்படுங்க. ஏதோ ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை சந்திக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது நீங்கள் அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது. குறிப்பாக அம்மாவால் ஒரு சிலருக்கு நல்ல நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அம்மாவால் ஃபைனான்ஸ் பொசிஷன் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. நீங்கள் சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருந்துகிட்ருக்கோம். ஒரு பக்கம் லாபம், இந்த மாதம் தமிழுக்கு 23ஆம் தேதிக்கு அப்புறம் பெரிய லெவலில் லாபம் குறைவு, இதெல்லாமே இருக்குது. அதோட நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், அது மட்டுமில்ல கமிஷன், ஏஜென்சி, நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில் ரொம்ப டல்லடிக்கும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் ஆகி தான் பின்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது.
உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான், அஞ்சாம் இடம் காதல் விஷயம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. நீங்கள் ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிலிருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பெயர் புகழ் உண்டு. பெரிய லெவலில் வருமானம் சம்பாத்தியம் இல்லை. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கண்டிப்பாக கூடும். உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ஆறாம் அதிபதி சனி அஞ்சலி இருக்கார். ஸோ வேலை, வருமானம், சம்பாத்தியம், வேலைகள், முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதம் நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுந்து ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களுடைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்கள் சுப்பீரியர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இப்போதைக்கு அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு சுவிட்ச் ஓவர் ஆக வேண்டாம், பொறுமையாக இருங்க. எதையுமே பின்னாடி பார்த்துக்கலாம். அவசரம் இல்லாமல் கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. பொறுமை இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் வேலையில் நல்லா ஒரு முன்னேற்றங்களும் வருமானங்களும் சம்பாத்தியங்களும் ஒரு சிலருக்கு இல்லாமல் இல்லை, நல்லாவே இருந்துகிட்ருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அது கிடைக்கும். அது என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோமோ அது கொஞ்சம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துகிட்ருக்குது. ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் இந்த மாதம் ரொம்ப 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 எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஒரு வேளை நீங்கள் எலிவேட்டர்ஸில் போகிறீங்க, எஸ்கலேட்டரில் போகிறீங்க, லிஃப்ட்டில் போகிறீங்கனாலும் பார்த்து கவனமாக போயிட்டு வந்து இறங்கி போயிட்டு வாங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு சனிக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதோட உங்களுக்கு இந்த மாதம் தெய்வ அனுகூலம் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குழந்தைகளால் குதூகலம் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வரும். அந்த பணம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரும். கண்டிப்பாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு செய்திகள் கொஞ்சம் காலதாமதமானாலும் எல்லாமே பிற்காலத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு அல்லது நம்முடைய விருப்பம் பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், குறிப்பாக ஆண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி உறவு சுமாராகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே நம்ம எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய 23ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கைகூடி வரும். ஹையர் ஸ்டடி, வெளிநாட்டு செய்திகள் இது எல்லாமே ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருந்துகிட்ருக்கு. உங்களை பற்றிய ஒரு ஃபேக்னிஸ் இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதம் ஷேர் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உறவினர்கள், நெய்பர் ஹவுஸ், அவங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாகவே இந்த மாதம் நீங்கள் இருங்க. அப்படி இருந்தால் தான் இந்த மாதம் உங்களுக்கு நல்லது. இல்லை என்றால் உங்களை பற்றிய வீண் வதந்திகள் இருந்துகிட்ருக்குதும். இந்த மாதம் உங்களுக்கு சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால், லாக்டவுன் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்கலன்னா சித்தருடைய வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கை அல்லது காளியினுடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்கள் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். துளாராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட புது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான். அவர் இந்த மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்தில், உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த ஒரு
சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பாயிருவீங்க. இதுவரைக்கும் இருந்த உங்களை அறியாத பயம் பீதி மனக்குழப்பம் நீங்கி எதையுமே தைரியமாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தன்னம்பிக்கை உங்களுக்கு இந்த மாதம் வந்துடும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி, ஆட்டோமேட்டிக்காகவே அது இன்க்ரீஸ் ஆயிரும். அது சம்மந்தப்பட்ட இது விஷயங்களில் நீங்களும் ஈடுபட ஆரம்பிப்பீங்க. பேச்சின் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறனால அடக்கி வாசிங்க, தேவையில்லாத பேச்சை குறைங்க, அவசியம் இருந்தாலுடைய பேச்சுங்க, இல்லைனா இந்த மாதம் கொஞ்சம் பேச்சை குறைங்க. வருமானம் நல்லா இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, மணி ஃப்ளோ இருக்குது, ஃபைனான்சியில் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் நிற்கும். உங்களுடைய கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிலர் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தால் கூட ஆடை, ஆபரணம், நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் ஒரு சிலருக்கு கைகூடி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். மகிழ்ச்சி, சந்தோஷம் அதனால் கிடைக்கும். நீங்களும் உங்களை ஏதாவது அப்டேஷன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரசிலே மேலே படிப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதனால் ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார் கோச்சாரத்தில். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கும் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு இந்த ஆடி மாதமாக இருந்தால் கூட பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் சோர்சஸ் நல்லா இருக்குது. இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு ஏதாவது புதிய பொருள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு, காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கிட்டு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. பட் லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நிறைய அப்டக்கிள்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. பெயர் புகழும் நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதம் அரசியல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால் புகழ், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அதோட ஷேர் மார்க்கெட்டில், அன்ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நார்மலாக பண்ணுங்கள். லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். சுமால் இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கெரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். வேறு வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாம் பொறுமையாக இருங்க. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்காதீங்க, அவசரப்படாதீங்க. பொறுமை முக்கியம். உங்களுடைய வேலைக்கு தகுந்த ரெகக்னைஸ் இல்லையே நினைக்காதீங்க, பொறுமையாக இருங்க. உங்களுடைய கொலீக்ஸ், கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஒரு சிலருக்கு அவர்களால் நன்மை, ஒரு சிலருக்கு இந்த மாதம் அவர்களால் பிரச்சனை. போத்தார் சைடு ரெண்டுமே இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரி கடனும் வாங்காதீங்க. அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை. இருந்தால் கூட சூழ்நிலைக்கு ஏதாவது இருந்ததுன்னா தேவையில்லாமல் லோன் போடாதீங்க. என்ன பர்பஸ்க்காக போட்டிங்களோ அந்த லோன் அந்த பர்பஸ்க்காக செலவு பண்ண முடியாது. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஆடி மாதம் இருந்தால் கூட கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், அல்லது வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதோட நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பராத பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தால் ஏதாவது பொருள் களவு போவதற்கு அல்லது காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. ஹிட்லராக இருக்கார்.
அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் கவனமாக இருங்க. குறிப்பாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. விஷனில் ப்ராப்ளம், யுரிநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருந்தால் இது மாதிரி நோய் உள்ளவர்களெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதோட ஒரு சிலருக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் வரும், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள். குறிப்பாக வில் மூலமாக வரக்கூடிய சொத்து, அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி உண்டு. பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி யாருக்காவது வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியிருக்கா, அல்லது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் முதலே சொன்ன மாதிரி வர வேண்டியது இருந்தால் அது இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதாக இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம். அப்ராட்லேருந்து ஏதாவது செய்தி எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா பண்ண அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் ஒரு சிலருக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானத்தில் 11 இடத்துல சுக்கரன், செவ்வாய், புதன் அத்தனையுமே சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலங்களால் பெண் நண்பர்களால் சகாயம், ஆண் நண்பர்களால் சகாயம், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டு, டிஜிட்டல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். 8 இடத்துல ராகு இருக்கிறனால போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள். அதனுடைய இன்டென்சிவ் ரொம்பவே உங்களுக்கு குறையும். இந்த மாதம் பகவான் புத்தருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சித்தர்களுடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அவர்களை வழிபடக்கூடிய காலங்களில் நமக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படும். அதோட மகாலட்சுமியுடைய வழிபாடு பண்ணுங்கள், ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து வேலையில் ஒரு நல்ல நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் செவ்வாயே உங்களுடைய ராசிக்கு 10 இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு நற்பலங்கள் தான் நம்ம சொல்லணும். 10 இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இதையெல்லாம் சொல்லக்கூடியது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அல்லது வேலையில் ஒரு ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். கையில் வருமானம், சம்பாத்தியம் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் நிற்கும். பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் பரவாயில்ல. ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு கிரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் அது நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் உண்டு. அது மட்டுமல்ல, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிஜிட்டல் அல்லது மீடியா இது மாதிரி துறைகளில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், உங்கள் வேலையில் ஒரு உங்களுடைய தொழிலில் ஒரு ரெகக்னைஸ், இதெல்லாமே கண்டிப்பாக இருக்குது, முன்னேற்றங்கள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் லேட்டானால் கூட, டிலே ஆனால் கூட பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தால் கூட நல்ல ஒரு பிக்கப் பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். அப்படி இல்லைன்னா நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு மனவேதனைகள், அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஏதாவது பழைய பொருளை நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் அதை விற்கலாம். நான் முதலே சொல்லியிருக்கேன், வாங்குவதற்கும் யோகம் இருக்குது, விற்பதற்கும் உங்களுக்கு யோகம் இருக்குது. குறிப்பாக ஒரு சிலருக்கு இந்த மாதம் ஆடை, ஆபரணம், குறிப்பாக ஜுவல்ஸ், நகைகள், நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு அல்லது ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அதனால் குழந்தை விஷயத்தில் மாத்திரம் கவனமாக இருங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இந்த மாதம் குறைவாகவே இருக்குது. கிட்ட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை நீங்கள் இந்த மாதம் கூட்டணும். காதல் விஷயங்கள்,
ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக ஹாப்பியாக பெருசாக இல்லைனா கூட ஓரளவுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு சுமார் தான். புயர்புகள் இருக்க வழியாக வருமானம் நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரேஸ், லாட்ரி இந்த மாதிரி துறைகளில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக வேலை, வேலையில் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. முதலே நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. அரசாங்கத்தில் நன்மை, அரசாங்கத்தில் ஆறு ரெஃபீட்டட் கன்சர்ன், நீங்கள் நல்ல ஒரு ரெஃபீட்டட் கன்சர்னில் இருந்தீங்கனாலும் உங்களுடைய வேலையில் ஒரு ரெகக்னைஸு, இவ்வளோ காலமும் வேலையில் நமக்கு இல்லாத ரெகக்னைஸ் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸால் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். அதுபோல் மட்டுமல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் இந்த மாதம் லாபம் அடைவீங்க. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த மாதம் கண்டிப்பாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த ப்ராஃபிட் இந்த மாதம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ராட்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட சாதகமான பதில்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்பாவால் நன்மை, அப்பாவால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அப்பாவுடைய ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பத்தாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கார். உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன், கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாய் அவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால இந்த மாதம் தலையில் பிரச்சனைகள், தேவையற்ற உடல் அசதி சோர்வு, அதோட இந்த மாதம் ஒபிசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. தைராய்டு ப்ராப்ளம், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டிய மாதம் இது. இரண்டால் உங்களுடைய லக்னத்திலே கேது. இது மாதிரி இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அன் ஐடென்டிஃபைட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். உங்களுடைய பத்தாம் இடத்துல மூணு கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு நன்மை, உங்களுடைய அந்தஸ்து காப்பாற்றப்படும். அரசாங்க விஷயங்கள்லாம் ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் செய்திகள் உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்குது. குறிப்பாக ஏழை ராகு இருக்கிறதுனால உடம்பில் ரெசிஸ்டன்ஸ் பவர் குறைவாக இருக்கும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனா நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் முதல்ல சின்ன மாதிரி ஆரம்பத்தில் சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் இருந்தால் கூட பின்னாடி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இதுகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். அதோட துர்க்கை அல்லது காளியனுடைய வழிபாடு, சூரியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்கள் லக்னாதிபதி குருவே உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். மூன்றாம் இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம், இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். எப்போயெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுதலோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் யாராவது ஒருத்தர் அனுப்புவார்.
அது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும், அது சம்மந்தப்பட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும், அல்லது அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல, உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ரெண்டாம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், கையில் இருக்கக்கூடிய பணம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் எல்லாமே ரெண்டாம் இடம் தான். அது மட்டும் இல்லை, ரெண்டாம் இடம் குடும்பம். ஆனால் சனி இருக்கிறதுனால எவ்வளோ வருமானம் இருக்கோ அதற்கு தகுந்த செலவினங்களும் கேது உங்களுக்கு 12 இருக்கிறதுனால கொடுத்துக்கிட்டே இருப்பார். நல்லா ஃபைனான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் இல்லை. மணி ஃப்ளோ நல்லாவே இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. இருந்தால் கூட சனி ரெண்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சை யார்ட்டையும் பேசாதீங்க, அடக்கி வாசிங்க. இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அது முக்கியம். குறிப்பாக உங்களுடைய மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். மூன்றாம் இடம் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அது மட்டும் இல்லை, நெருங்கிய உறவினர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக குரு மூணில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்களே ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை அடக்கம் அடிக்கடி ஏடிஎம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, அல்லது மெயிலில் இந்த மாதம் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன், அது சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆகும். நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அம்மாவுடைய ஹெல்த்து கண்டிஷனில் இந்த மாதம் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், அல்லது சுய தொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரோட் சைடில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இந்த மாதம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் அண்ட் ஐடி அண்ட் மீடியா, இது மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த மாதம் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. ஆடி மாதமாக இருந்தால் கூட இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு இருக்குது. இல்லைன்னா எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள், அது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும், உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, சேல்ஸுக்கு தகுந்த லாபம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அது பிற்காலத்தில் மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குழந்தைகளால் நற்பலங்கள் உண்டு, அவர்களால் உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு. குறிப்பாக குடும்பத்துக்குள் ஒரு புது வரவு இந்த மாதம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெயர்ப்புகள் உண்டு, ஓரளவுக்கு வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில், ரேஸ் லாட்ரியில், டிஜிட்டல் அல்லது இது மாதிரியான மீடியா துறைகளில் ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை, வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் ஆஃபீஸர்கிட்ட இருக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க, பழகுங்க, அது ரொம்ப முக்கியம். அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற அல்லது மறைமுகமான பிரச்சனைகள், தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தால் கூட ராகு உங்களுடைய ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால வேலையில் முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், அல்லது வேலையை விட்டுட்டு வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டும் இல்லை, காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை. குறிப்பாக ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது, வேலையும் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் கவனம். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது. பட் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ கண்டிப்பாக அந்த பர்பஸ் சால்வாஷன் ஆகும். குறிப்பாக லிட்டிகேஷன் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் அது விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பட் இருந்தால் கூட உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. விஷனில் ப்ராப்ளம், பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சளித்துளைகள் இல்லாமல் பார்த்துங்க, இது ரொம்ப முக்கியம்.
நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து பணம் வரும், பட் அந்த பணம் கொஞ்சமாக வரும். குறிப்பாக அது இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. எட்டில் சூரியன் இருக்கிறாரு. ஸோ ஹெல்த் கண்டிஷனில் முதலே சொல்லியிருக்கேன், கவனமாக இருங்க. அரசாங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மூணு கிரகம் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. அப்படி இருந்தாலே ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்கு. அப்பாவால் நன்மை, அப்பாவால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் பண்ணலாம். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அது மட்டும் இல்லை, பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. காதல் விஷயங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட 12 இடத்துல கேது எதிரியாவது சம்பாதிக்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு சம்பாத்தியங்கள் ஒரு முடிவு இருந்துக்கிட்டே இருக்குது. நான் முதலே சொல்லிட்டேன், இந்த மாதம் உங்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அதுக்கு தந்த ஏதோ ஒரு செலவினங்கள் 12 கேது இருக்கிறதுனால எதையாவது ஒன்று நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தேவையற்ற விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏதாவது ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அது ஒரு திங்கக்கிழமை அல்லது ஒரு செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க. அது இன்னுமே ஒரு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரேஸ் லாட்ரி இது விஷயத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதுக்கு தந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இறை அருள் தெய்வ அருள் உங்களுக்கு, குறிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய அனுகிரகம் இருக்குது. ஸோ நீங்கள் எதையுமே துணிஞ்சு இந்த மாதம் செயல்படலாம். அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் இந்த மாதம் சரபேஸ்வரர் இருந்தால் சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள். ரங்கநாத ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ஒரு நற்பலங்கள். கேது 12 இருக்கிறனா விநாயகருடைய வழிபாடு அன்னை மாதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஒரு சில கெடுபலங்களும் உங்களுக்கு குறையும். ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறையர்களால் உங்களுக்கு கிட்டும். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலன் பார்க்குறோம். இது பொது பலன் தான், சிறப்பு பலன் இல்லை. சிறப்பு பலன் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கிறார். ஒரு பக்கம் இதுவரைக்கும் இருந்த ஒரு தன்னம் பயம் பீதி மனக்குழப்பம் நீங்கி இந்த ஆடி மாதம் உங்களை அறியாத தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் வந்துடும். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட வரவு அதற்கு தந்த செலவினங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருக்கிறதுனால வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் கைகூடி வரும். ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இந்த மாதம் சரி செய்யப்படும் அல்லது சீர் செய்யப்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவர்களால் தேவையற்ற விரயம் நஷ்டம் அல்லது ஒரு வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் லேட்டாக வரும், ஆனாலும் அது பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களுமே உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறுதொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார்மே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு லாபம் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டும் இல்லை, ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஐடி இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த வேலை கிடைப்பதில் பெரிய வருமானம் இல்லை. அதனால் கொஞ்சம் சேல்ஸும் சுமாராக தான் இருக்கும், லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா
அது நார்மலான விலைக்கு தான் போகும். எதிர்பார்த்த விலைக்கு இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க வேண்டாம், அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் எதுவும் இருந்தாலும் வாங்க வேண்டாம். வாங்கினீங்கன்னா அடிக்கடி அது ரிப்பேர் மெக்கானிசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அஞ்சாம் இடம் காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அது பிரேக்கப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிட்டு கிடைப்பதற்கான ஒரு அனுகூலமான மாதமாக இது இருந்துகிட்ருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. கிடைச்ச வேலையை நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள். அவசரப்பட்டு வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை. இருந்தால் கூட வேலையில் உங்களுக்கு விலகாலும் ரெக்கக்னைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா, இந்த மாதம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லோன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வழக்குகள் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் இந்த வாரம் இந்த மாதம் அது ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதோட ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில், இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு சுமாராகவே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பாலிடிக்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு இந்த மாதம் சாதகமான பலனாக இருக்குது. போத்தார் சைடு ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்குது. நல்லா போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கோங்க. அதோடய இன்டென்சி குறையும். குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அவசரம் அவசியம் இருந்தாலொழிய தேவையில்லாத விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருக்கார். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன், அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்கரனே எட்டாம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக பெண்களால் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், அதனால் அசிங்கங்கள், அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான ஸ்தலங்கள் இருந்தால் கூட கேது உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தின் மத்தியத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிச்சிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நான் முதலே சொல்லிட்டேன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக செப்பரேஷன் ஆனவங்க அல்லது பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த மாதம் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உண்டு. அதோட எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், குறிப்பாக பென்ஷன், பிஎஃப், கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி வழிபாடு ரொம்ப முக்கியம்.
வாய்ப்பு இருந்ததுன்னா பள்ளிவாசல் போயிட்டு வாங்க, அது இன்னும் ரொம்ப நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இவ்வளோ காலம் இருந்த உங்களை அறியாத ஒரு பயம், பீதி, ஒரு மனக்குழப்பம் நீங்கும். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இந்த மாதம் இயற்கையாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அல்லது அதை பேசி தீர்க்கிறதுக்கு அல்லது அதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தங்க உதவி பண்ணுவாங்க, அல்லது வருவாங்க, அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வரும் கைக்கு, ஆனால் அதுக்கு தந்த செலவினங்களும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஃபைனான்சியில் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதம் அதிகமாகவே நீங்கள் ஏடிஎம்மை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காலம் இந்த மாதம் இருக்குது. ஆமாம், இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு நல்லாவே இருந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். அதுவுமே இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுவீங்க, பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, அல்லது ஏதாவது மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஆப்பு டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. அதோட இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு ஆடி மாதமாக இருந்தால் கூட ஒரு சிலருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, நிறையா ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியம், நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக இருக்குது. 5 அதிபதி புதன் அவர் 6 இடத்துலையும் இருக்கார், அப்புறம் 7 இடத்துலையும் சஞ்சரிக்கிறார். 5 இடம் காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. மாதத்தின் இறுதியில் ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகும், அதனால் நற்பலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், குழந்தைகளால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கு இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு புது வரவு, அதனால் நன்மை இது அத்தனையுமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. அதோட ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷன், ரேஸ், லாட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அது விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து உண்டு, ஓரளவுக்கு வருமானம் உண்டு. நீங்கள் ஒருவேளை பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இவ்வளோ நாளாக ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் எதிர்பார்த்தக்கூடிய வேலையில் இவ்வளோ நாளும் அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட அது மாறும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம், அதுக்கு தகுந்த ஒரு ரெகக்னைஸ் இவ்வளோ நாளும் இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை குவாசி கவர்மெண்ட் ரிசல்ட் எழுதியிருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட வழக்குகள் எதுவும் இருந்தாலும் அது ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கைகூடி வரும். அதோட லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கனோ அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், குறிப்பாக உடம்பில் சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க, கார்டியாக் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, விஷனில் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை வராமல் பார்த்துங்க. உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் உடனடியாக நல்ல டாக்டரை பாருங்கள்.
ஏழாம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன். ஸோ ஏழாம் இடம் நீங்கள் சொந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்தை சொல்வது, நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மதம் அதுவுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதனால் வராத பணங்கள் எதுவும் இருந்தால், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வரும். கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், இந்த மதம் நல்லாவே இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருந்தால் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். குறிப்பாக வெளிநாட்டு செய்திகள் ஃபேவரபிளாக இருக்குது. பாஸ்போர்ட்டு, விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. பதினோராம் அதிபதி குரு உங்கள் லக்னத்திலேயே, ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கார். பதினோராம் இடம் என்பது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானத்தை சொல்லுவது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். இந்த மாதம் மொத்தத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏனென்றால் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி புதன் ஏழில் இருக்கிறாரு. அப்படி இருந்தால் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இல்லை. வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அல்லது குடும்பத்தில் ஒரு புது வரவு, உங்களை அறியாத ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. மொத்தத்தில் சனி 12 இருக்கிறதுனால நல்ல ஒரு வருமானம் உண்டு, அதற்கு தந்த செலவினங்கள் உண்டு. அல்லது எதிலையாவது நீங்கள் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் சிவனுடைய வழிபாடு, குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். உங்களுடைய ஒரு சில கெடுபலங்களும் குறைந்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இறையர்களால் கிற்றும். மீன ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துல ராகு பகவான். 3 இடம் உங்களுடைய முயற்சி, எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, இது எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகு 3 இடத்தில் செஞ்சிருக்கிறது, இறைவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புகிறாரு. அந்த பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும், அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், அல்லது யாராவது உதவி பண்ணுவதற்கு வருவாங்க. அது இந்த மாதம். ரெண்டாவது, ஃபைனான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், உங்களுக்கு எதுவும் வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்சியலாக ரொம்ப ஒரு பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. மணி ஃப்ளோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுவரைக்கும் இருந்த ஃபைனான்ஸ் கிரைசிஸ் நீங்கள் கையில் பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் குரு உங்களுக்கு 12 இருக்கிறதுனால எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டுமில்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்களே உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஏதோ படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. உற்பத்தி சார்ந்த நீங்கள் துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதம் இருந்தால் கூட, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே காதல் விஷயங்கள்,
மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது லவ்வில் பிரேக்கப் இருந்தால் கூட அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட குழந்தைகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் உண்டு. ஒன்று அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் வருமானம் சம்பாத்தியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் புகழ் அந்தஸ்து எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்குது. கமிஷன் ஏஜென்சி ப்ரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஐடி அண்டு மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குந்தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறாம் இடம் சர்வீஸ் வேலை வருமானம் சம்பாத்தியம். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆர் எனி ரெஃபீட்டர் கன்சர்ன் பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் தான் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக அந்த வேலையை பண்ணும்பொழுது அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ரெககனைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ரெககனைஸ் இருக்குது. வேலையில் வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ப்ரொமோஷன் அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக வரும். உங்களுக்குமே வராத பணங்கள் முதலே வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதோட ஆறாம் இடம் வெற்றி. ஸோ நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணிங்க. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அல்லது குவாசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்களோ அது உங்களுக்கு சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவசியம் நீங்களும் கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, பார்த்து கொடுங்க. அப்போ தான் பின்னாடி அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. ஆறாம் இடத்துல நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆறாம் இடம் நோய் மூன்று கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது அவர் லாபம் அடைவார். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதம் முதல் 10 தேதிக்குள்ளேயே அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கரன் 6ல் இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு முதலே நான் சொல்லிட்டேன், வராத பணங்கள் வரும்னு. உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தாலும் அது இந்த மாதம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கூட அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதோட வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும். பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் உங்களுக்கு வர மாதிரி இருந்தேன்னா வராத பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய பிரச்சனைகள் முதலே சொல்லியிருக்கேன், அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை உங்களுக்கு எது இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சீர் செய்யப்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு, எதிர்பாராத ட்ராவல் உண்டு. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குரு 12ல் இருக்கார். அப்படி இருந்தாலே எதிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம். அல்லது குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது சுப குடும்பத்துக்குள்ள ஒரு பொது வரவு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும்.
மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. தெய்வ அனுகூலமும் வலுவாக இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த மாதம் இன்னுமே சிறப்பான பலங்கள் உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல மூணு கிரகம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பேசிட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவர்களால் மறைமுகமான தொல்லைகள் இந்த மாதம் இருக்கும். அதை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் தேவையில்லாத பேச்சை குறைங்க. தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க. பொறுமையாக இருங்க. அதுவே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்க. விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களையும் குறைத்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.